வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்டியார் மெஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம கூட சாப்பிட போற செலிபிரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிகமா பா அப்படின்னு சொல்லி ஜீ தமிழ்ல ஒரு ரியாலிட்டி ஷோ வந்ததுங்க. அந்த ரியாலிட்டி ஷோ மூலமா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லா ராக் ஸ்டாரா அறிமுகமான ரமணி அம்மாள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? என்னென்ன டிஷ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து முட்டை பொடி மாஸ்மா, அப்புறம் இது ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் இது வந்து செட்டிநாடு சுக்கா, இது மட்டன் சுக்கா, இது நாட்டுக்கோழி ஃப்ரை. ஸோ இப்போ எல்லா டிஷ்ஷும் நம்ம சாப்பிட்லாமா? இப்போ இந்த செட்டியார் மெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அந்த சாங் முன்னாடி அந்த நாலு வரி பாடுறேன். ஓகே. தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று, செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது, செட்டியார் மெஸ்ஸா பாடு இல்லாது. தூங்காத விழிகள் ரெண்டு, உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று. செட்டியார் மெஸ்ல மட்டன் குழம்பு நல்லா இருக்குப்பா. எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கு. இந்த இந்த மீனுக்கு ஒரு ரெண்டு வரி போடலாமே. இந்த மீனுக்கு என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? மீனுக்கா? நீத்தா நீத்தா நெல்லி சோறு, நெய் வணக்கம் கத்திரிக்காய், நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, செட்டி மெசு மீன் இங்கே நெஞ்சம் நிறைய. நீங்க வந்து சினிமால முதல் முதல்ல பாடின பாடல்னா என்ன பாடல் பாடுவீங்க? முதல் முதல்ல வந்து இந்த இந்த காதல் படத்துல பாடிருக்கேன், பரத். அந்த அதுல ஒரு டூ லைன்ஸ் எங்களுக்காக, நம்ம வியூவர்ஸ்க்காக. தந்தட்டி கருப்பாகி தாடையட்டு மருதாகி பேச்சையத்து சடங்காகி குச்சிக்குள்ள போனாலே வளாட்டும் வேலையெல்லாம் மூட்டை கட்டிக்கோ, வயாடி பேச்சையெல்லாம் ஏற கட்டிக்கோ, ஒன்னும் வைக்காம வேணும் புரிஞ்சு நடந்துக்கோ, ஒவ்வொன்னா வந்து வரும் அறிஞ்சு நடந்துக்கோ, கறிக்குள்ள சோறா சோத்துக்குள்ள கறியா பந்தியில ஜாதி ஜனம் குழம்புதடி. அதுக்கப்புறம் காதல் காத்தோதான் எத்தனா ஒரு தலையோடு விளையாடுமா கணக்கு, குயில் புன்னகை பயணம், ஹரிதாஸ். யுவன் சங்கர் ராஜா சார் இசையில நீங்க பாடின பாடல் நம்ம நேயர்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாடல். சண்டை கோயில் தூள எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. செங்கரட்ட போறே சித்தோதுங்கு மேலே அக்குரும்பா பாக்குறையே, எக்க விட்டு தூக்குறையே, அக்குரும்பா பாக்குறையே, எக்க விட்டு தூக்குறையே, தன்னே நானே கொஞ்சமும் நல்லா இல்லை, தன்னே நானே கொஞ்சமும் நல்லா இல்லை, தன்னான நானே. ஆமா ஆமா அவருக்கு அவரை வர்ணிச்சு ஒன்னா ஒரு நாலு வரி பேசுற மாதிரி பாடுறேன். கண்டிப்பா பாடுங்க. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு விழுந்து, தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவர் தள தளவென்று ததும்பி நிற்கும் இளமையடா. இது விஜயாண்டனிக்காக நான் நாலு வரி வாழ்த்தி பாடுறது. அந்த படத்துல வந்து ஏற்கனவே அவர் தமிழ் அவள் பெயர் தமிழ் அரசி 47 தானா 47 எதுல ரெண்டு இதுல பாடிருக்கேன். ஹரிதாஸ்ல பாடினது நெட்லயே போட்டிருந்தேன். வெள்ள குதிரை மேல விஜரிமா கையிலேந்தி ஐயனாரு வந்தார் ஐயா, அகிலத்தை ஆட்சி பண்ண அகிலத்தை ஆட்சி பண்ண, மன்ன உன் கையில மரப்பாச்சி குதிரை பொம்மை, நீ ஆட்சி செய்யும் காலம் இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் இல்லை. நாலு கால புறவியடா, எட்டு திசை பறக்குமடா, நாடாண்ட மன்னருங்க நம்பி நின்ன சத்தியடா, நம்பி நின்ன சத்தியடா. சூப்பர்மா சூப்பர்மா, வேற லெவல். எல்லாமே நம்ம கேட்டதும் அந்த சாங் எல்லாமே பட்டு 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 பட்டுன்னு அப்படி பாடுறேன்.
அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சிங்கர் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா முன்னாடி நீங்க பாடும்போது எப்படி இருந்தது? அவங்க வந்தாங்க எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவும் பிடிக்கும் சிலாவும் பிடிக்கும் அவங்க எல்லாரும் ஈஸ்வரி வந்தாங்க அவங்க வரும்போது இந்த பாட்டு கொடுத்தாங்க ஓகே என்ன பாட்டு கொடுத்தாங்க எல்லாத்தா சூப்பர் எல்லா மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து நரவினாதி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உடல் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொன்னடி நீயாத்தா அவங்க பாடலை எனக்கு கொடுத்தாங்க அவங்க அந்த பாட்டை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க சொன்ன அவங்க சொன்னாங்க நான் பாடினது ஒண்ணு கூட மிஸ்டேக் இல்லாத அந்த தெனாவட்டல் எல்லாமே வச்சு பாடிருக்கீங்க இந்த வயசுல இந்த வாய்ஸ் ரொம்ப வர்றது கஷ்டமா நீங்க மேல மேல நல்லா வரணும் எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் ரசிச்சிருக்காங்க சச்சிகுமார் வந்தாரு அவர் வரும்போது சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு தீமையில வந்தாளாம் அந்த பாட்டு கொடுத்தாங்க அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேகும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி ரெண்டு ரெண்டு பாட்டை அவங்க வரும்போதே அதை பாடினேன் அவரும் நல்லா யாரும் குறை சொல்லல இது வரைக்கும் நல்லா அது கூட முட்டை பொடி மாஸ்டர் பிஷு கூட நல்லா வறுத்துருக்காங்க உள்ளெல்லாம் வெந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்துருக்கு இப்போ வந்து ஒரு பொம்மை நாயகன் ஒரு படம் நடிச்சிருக்கேன் இவர் கூட அந்த நடிக்கிறீங்க நடிக்கிறேன் இன்னும் மூணு நாள் ரெண்டு நாளாக ஷூட் இருக்கு அதில் நடிச்சிருக்கேன் படம் ஃபுல்லாகவே வருவேன் அது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு திரைப்படம் யுவன் செய்வர் சீதாந்த் தேவா கொடுத்துருக்காரு அதெல்லாம் என்ன படம் தெரியாது இன்னொரு படம் ஒன்று அது நல்லா இருக்கும் மீனவர்களுக்காக நான் சாங்குது அதுவும் என்ன படம் தெரியாது அதுக்கப்புறம் இந்த இது ஜுங்காவில் பாடியிருக்கேன் சண்டை போயிட்டு காப்பான்ல பாடியிருக்கேன் ஜுங்காவில் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க அந்த சாங் எங்களுக்கு ஒரு டூ வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது அப்போ வந்து நம்மள அவரோட சொத்தை மீட்டுன்னு வரதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாரு இல்லையா அப்போ வாய கட்டி வயித கட்டி வாடுற திங்க குட்டி என் பேராண்டி வெள்ள கட்டி வெளுக்கராண்டி ரவுண்டு கட்டி சன்னா பிரங்கா கிராண்ட் சன்னா பிரிங்கா வந்துட்டாயா ஜுங்கா வந்துட்டாயா ஜுங்கா ஜுங்கா இந்த ஜுங்கான்னு வரும்போது அவரோட எப்படிமா அந்த பாட்டு எல்லாமே எவ்வளோ இந்த வயசுலையும் ஞாபகம் வச்சு அப்படி மெமரி மறக்க முடியாத ஒரு கருத்தான வரிகள் சுத்தி வரும் தானா இளசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம் ஆசியெல்லாம் உங்களுக்கு கம்பியன்னு செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்கள் இந்த சாப்பாடு எப்படி இருந்தது இந்த சாப்பாடு வந்து என்ன சொல்லுவேன் நான் இந்த மாயா பஜார்ல கல்யாண சமையல் பாடுவாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரி சாங் தான் அதைதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு எனக்கு அதை என்ன பண்றது நான் மக்களுக்கு கவனப்படுத்துறதுக்கு கண்டிப்பா கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் சூடான தேனி லட்டு சுவையான சீனி போட்டு ஏராளமான தட்டு இனி இஷ்டம் போல பெட்டு சூப்பர் நம்ம வச்சிருக்கிற சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரியே அம்மா வந்து சூப்பரா பாடிட்டாங்க ஸோ வேற லெவல்ல இருந்தது அம்மாவோட பாட்டைக்கு இன்னைக்கு வந்து செட்டியார் மிஸ்ல
ரொம்பவே சூப்பராக மட்டன் கிடா விருந்து வேற லெவலில் இருந்தது. அந்த கிரேவி எல்லாமே ஜூசினஸ்ஸு, அந்த கிரேவியோட டேஸ்ட்டு தான் சூப்பராக இருந்தது. அந்த ஆனியனை, மிளகுத்தூள் எல்லாமே நல்லா எல்லாம் போட்டு நல்லா தூக்கலாக போட்டு வச்சிருக்கலாம் போட்டு எதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆமாம், ஒரு நான்வெஜ் மட்டன் மீல்ஸ், மட்டன் கிடா விருந்து மீல்ஸ் வந்து 400 ரூபீஸு. இதை நீங்கள் வந்து இங்கே செட்டியார் மெஸ்ஸில் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். அந்தளவு சூப்பராக இருக்கு. நான் யாருக்கான இந்த சைடு வரவங்களுக்கு கூட சொல்லுவேன், நல்லா இருக்கு வா, 400 ரூபாய் நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரமணி அம்மாவும் என்ஜாய் பண்ணி அந்த ஃபுட்டை சாப்பிட்டாங்க. நான் வந்து ரமணி அம்மாவோட வாய்ஸு, அது அவங்க பாடினது, அவங்களோட எனர்ஜிட்டிக்கு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி அவ்வளோ வியந்துட்டேன். இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியாக, இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து அந்த சாங் எதுவுமே மறக்காமல் அவ்வளோ மெமரி பவரில் பாடுறாங்க. இதெல்லாமே வேற லெவல். காட் கொடுத்த கிஃப்ட் தான் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அந்த திறமையை கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, ஒரு வாட்டி கிடைக்கலையே நீ சுவாகம் பாப்படாத, மறுபடியும் விடாமுயற்சி வெற்றியை தரும். முயற்சி திருவினையாக்கம். சூப்பர். அந்த மாதிரி தான் 8 வாட்டி ஏறின சிலந்து 8வது கரெக்டா உட்கார்ந்து பார்த்தியா, அந்த மாதிரி தான் இந்த நம்ம வாழ்க்கை. விடாமுயற்சி வெற்றி தோல்வி வாழ்க்கையிலே சகஜந்தானையா, முதல் தோல்வி என்பது வெற்றி கடை குறி சோந்திடாதையா, விடாமுயற்சி வெற்றியை தந்திடும் வாழ்வினி ஒரு நாள், உன்னை தேடி வெற்றி விஜயம் செய்திடும் அந்த திருநாள். உண்மையை பேசு, உழைத்து வாழு, அடுத்தவனின் உழைப்பினிலே வாழ என்னாரே. சூப்பர்மா, சூப்பர்மா. இந்த பாட்டு என்ன மெட்டு தெரியுமா உனக்கு? நான் என்ன மெட்டு சொல்லுங்க. குங்கும பூவே, கொஞ்ச புறாவே, அதுதான் சொல்கிறேன். இந்த இதை கொடுத்து பார்ப்பார் கடவுள், இப்போ எந்த அளவுக்கு இருக்கா ஆணவம் வருது அப்படின்னு கடவுள்கிட்ட பார்ப்பாரு. புரியுதா? அதுக்கு தான் அந்த இது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் கொள்கை நிறைவேற்று தோழா. அந்த வரிகள் பார்த்தியா, என்ன மாரிய கொம்புல இருந்தால் கூட சரி அந்த ஆணவம் வரக்கூடாது, எல்லாரையும் மதிக்கணும் மக்கள்னு. அதுதான் இன்னைக்கு வந்த வாழ்க்கை பாயுது. நான் பழைய வாழ்க்கையும் மறக்கல, பாத்திரம் தேசத்தையும் மறக்கல, இன்னைக்கு கடவுள் கொடுத்த பாடகி வாழ்க்கையை நான் மறக்கல. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. தேனு வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பாருங்க. இதுதான் என்னோட பணிவான வேண்டுகோள். தேனு வியூஸ். நம்ம மதுரை இப்போ சென்னையிலங்க, என்னன்னு பார்க்குறீங்களா? எப்படிறா நம்ம மதுரை சென்னையில் வந்திருக்குன்னு, அதுதாங்க நம்ம மதுரை செட்டியார் மெஸ் மூலமாக நம்ம மதுரை வந்து இப்போ சென்னைக்கு வந்திருக்கு. இந்த செட்டியார் மெஸ்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே ஓனாக வந்து செக் ஆயில் ரெடி பண்ணுறாங்க. அந்த செக் ஆயில் ரெடி பண்ணி அதில் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மசாலாஸ் தாங்க இவங்களோட அல்டிமேட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து நண்டு மசாலா, இதெல்லாமே வந்து அல்டிமேட்டுங்க. மறக்காமல் நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி விட்டுறேன். வீட்டு விருந்து இருக்குது, அப்புறம் மாமியார் விருந்து, அப்புறம் கிடா விருந்து. ஸோ நான் சாப்பிட்டது வந்து, நானும் ரமணி அம்மாவும் சாப்பிட்டது வந்து கிடா விருந்து. ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. 349ங்க, 349க்கு மட்டன், அப்புறம் வந்து தலைக்கறி, அப்புறம் குடல், அப்புறம் சிக்கன், இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட எக் பொடி மாஸ், ப்ளஸ் உங்களுக்கு கிரேவிஸ் என்ன கிரேவி வேணாலும் அன்லிமிட்டட் கிரேவி, அன்லிமிட்டட் ரைஸு, அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கொடுக்குறாங்க. ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இவங்களே போய் காசிமேனில் வாங்கிட்டு வந்து வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை தான் கொடுக்குறாங்க. வஞ்சிரம் ஃபிஷ்ஷு இல்லை பாறை ஃபிஷ்ஷு அந்த ஈக்குவலுக்கு தான் கொடுக்குறாங்க, வேறு ஃபிஷ் கொடுக்குறதே இல்லை. ஸோ அமிஞ்சி கரையில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில், அதாவது மதுரை ஸ்டைலில் வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அது இல்லாமல் நம்ம ரமணி அம்மா கூட இன்றைக்கி சாப்பிட்டோம், அவங்க பாட்டிலே வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அவங்களோட எனர்ஜி, அந்த மெமரி பவர், அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா வந்து இவ்வளோ இந்த ஏஜுக்கு இந்த மெமரி பவரில் அப்படி சாங்கை மனப்பாடமாக அப்படி டக்கு 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 டக்குன்னு பாடிட்டுருக்காங்க, அவ்வளோ நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் செட்டியார் மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை
என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டட்டா, சி யூ, பபாய்.